சந்தைக்கு வந்து சரியா நாடு அண்ணா ஜம்முன்னு வாங்க புளியம் போற கலரு நயம் எனக்கு நயம் முடிஞ்சது முடிஞ்ச 23 23 சில்லரா 23 ரூபா என்ன காரணம் நடந்துச்சு இவ்வளவு ரேட் போட்டு வாங்கியிருக்கீங்களா எவ்வளவு நாள் ஆசை வளர்க்க ஆசை சம்சரிக்கியா வளர்க்க ஆசைப்பட்டான் அவங்க குளத்துல இருந்து வந்திருக்கு மேட்டாம்ல இருந்து வந்திருக்கான் அப்படி இருக்கு குட்டி ரெண்டு அப்படி வளர்த்துருக்கு நல்லா பால் ஒரு காடு நல்லா இருக்கு ஆட்டுக்கு வயசு எப்படி என்னாச்சு வயசு பல்லு தேர்ந்துச்சு 25,000 போட்டு வாங்கியிருக்கலாம் 23 ரூபா ஆமா எவ்வளவு நாள்ல எடுக்கலாம் போட்ட அமௌண்டா ஒரு 6 மாசம் எடுக்கலாமா குட்டி ரெண்டு 6 மாசம் எடுத்துலாம் நயா அண்ணாச்சி அண்ணாச்சி இது கொடியாடியா புளியம்போராடு ஒரிஜினல் கொடியாடு ஒரிஜினல் கொடியாடு புளியம்போராடு 23 ரூபா சொல்றாங்களா எவ்வளவு நாள்ல எடுக்கலாம் போட்ட அமௌண்ட் எடுக்கு போட்ட அமௌண்ட் இந்த 3 மாசத்துல எடுத்தலாம் 3 மாசத்துலயா ஆமா குட்டி வருமா அப்படி குட்டி வந்துடும் சொன்ன மாதிரி வளரும் நயா குட்டி 2 மாதம் போனாலும் 19 ரூபாய் கிக்கும் 2 மரியும் ஆடு 5 ரூபாய்க்கு வந்துடும் ஆடும் ஜன 4 மாதத்துல ஆடு மறுபடி ஈனிடும் வெளியையும் குட்டி வயிற்றுலையும் குட்டி வயிற்றுலையும் குட்டி அதுதான் ஸ்பெஷல் ஆமா நாட்டாடு தாங்க வீட்டுல வீட்டுல நாட்டாடு தான் இதுதான் இது ஆடு வித்து தான் கொண்டு வந்தீங்களா அதுவும் இல்ல நான் கையில இருந்து போட்டு சம்சாரி தான் சம்சாரி வளர்க்கறது வாங்கி போறேன் இது என்ன ரகங்கள் ஒட்டுக்குட்டி தான் ஒரிஜினல் 8 அவரம் 8 அவரம் பொட்டுக்குட்டி நயம் நயம் பொட்டுக்குட்டி பொட்டக்குட்டி பெட்டக்குட்டி ஆமா 1,300 ரூபாய் சொல்லுதேன் ஒரு 1,000 ரூபாய் கொடுத்துருவேன் 800 ரூபாய்க்கு கேட்காங்க 800 ரூபாய்க்கு இருக்காங்க 800 ரூபாய் 800 ரூபாய் கட்டுப்படி ஆகாதா கட்டுப்படி ஆகல பிறந்து எவ்வளவு நாள் இருக்கும் இது பிறந்து கரெக்டா ஒரு 12 நாள் ஆகும் குடிசு ரொம்ப பிடிச்சா இருக்கா வளர்த்துலாம் அலையத்து புருவ குட்டி வளர்த்துலாம் அலையத்து புருவ விளையாத புருவ குட்டி இது வளர்த்துறான் மாடுகிட்ட இருக்கவங்க வளர்த்துறோம் மாடு இருக்க வந்து நல்ல லாபமா இருக்கும் ஆனா ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இந்த பொட்டு குட்டி இந்த காது நீளமானது இதை பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் காது கொஞ்சம் நீளமா இருக்கும் காது நீளமா இருக்கணும் ஆமா கொஞ்சம் நீளமா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வளரும் நல்ல பொட்டு குட்டி பருங்குட்டியா உண்டாகும் கலர் நல்ல கலர் நல்ல கலர் நல்ல பொட்டு கலர் நல்ல பொட்டு ஜம்முல இருக்கு இந்த ஒரு வியாபாரி நீங்க நம்ம கோயில்பிட்டி தானே சின்ன சீசன் பொட்டை குட்டி வளர்த்த நல்லா உண்டாகும் அவ்வளவுதான் ஏதோ மாட்டு பால் விட்டு வளர்த்தாங்கன்னா நல்ல காசு கிடைக்கும் ஒரு 3 மாதம் வளர்த்தாங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு 3 மாசத்துல 5 ரூபாய் போயிரும் பால் குடிக்கும்ல அது 5 ரூபாய்க்கு பால் குடிச்சிருக்கல மதுரை திருமங்கலமா அங்க திருமங்கலம் ஒரு பெரிய சந்தை இருக்க வாங்கிருக்கீங்க ஆமா காசு கம்மி அமௌண்ட் தான் வாங்க வந்தா வாங்க வரல வாங்கல குட்டி இல்ல வாங்கல வாங்கல வந்தா 20 ரூபாய் குட்டி இல்ல அதனால வாங்கல கம்மி ஆயிடுச்சு மழை நேரம்ல எல்லாம் கொஞ்சம் வாடல தானே இருக்கும் அங்க குட்டி வரல முதங்க இந்த வட்ட வரது கம்மி நினைச்ச மாதிரி இல்லைன்னா எவ்வளவு ஆச்சு என்ன ஒரு குட்டியோட ரேட் இன்னைக்கு குட்டி 7 ரூபா கிடையாது 7 ரூபா கிடையாது இருக்கு 5 ரூபா கிடையாது 7 ரூபா 5 ரூபா அது திருமங்கலத்துல வாங்கினா இதே எப்படி ஒரு ரேட் மூலத்துல இதே மாதிரிதான் இப்படி கலர் கிடைக்காது இங்க வந்து ஆனா கலர் இங்க கிடைக்கல இன்னைக்கு புளியம்பூர் கலர் எதிர்பார்த்தீங்களா நம்ம அதுக்கு எதிர்பார்த்தோம் புளியம்பூர்னா இங்க ஒரு தனி மதிப்பு உண்டு கரெக்டா எந்த ஊர் உங்களுக்கு கள்ளிப்பட்டி பக்கத்துல மயிட்டான்பட்டி மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் எல்லாம் கிடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா ஒரு ஆடு மட்டும் ஒரு செட்டு கிடா குட்டினா எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க எப்படி வந்து 6 மாசம் 7 மாசம் வளர்ப்போம் அந்த வளர்த்து வித்துருங்க இதுக்கு முன்னாடி இப்படி வித்துருக்கீங்களா லாபம் கிடைச்சிருக்கா எட்டாபுரத்துக்கு தான் எத்தனை டைம் வரீங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போற 8 வருஷம் வந்துட்டு இருக்கோம் புதுசு கிடையாது நீங்க பழைய ஆளு தான் இனி அடுத்த வாரம் வரணுமா எப்படி இல்ல நம்மளதான் என்ன 1 மாசம் போல 1 மாசம் கழிச்சா வரணுமா கோவில்பட்டி கிடா குட்டியா பெட்ட குட்டியா கிடாய் எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது 6 ரூபாய் ஒரு குட்டி 6000 ரூபாய் ஓகே ஒரு குட்டி தான் வாங்கினீங்களா மொத்தமே வாங்கினோம் 4 மாசம் ஆகும் 4 மாசம் கழிச்சா இதோட மதிப்பு எப்படி வரும் 20 ரூபா வரும் 15 ரூபா ரேஞ்சில் வித்துடலாமா வித்துடலாம் வித்துடலாம் ஓகே எத்தனை குட்டி கிடக்கு வீட்டில் வீட்டில் ஒரு 5-6 குட்டி கிடக்கு எல்லாம் இதே மாதிரி தானா எப்படி இந்த பக்ரீத்துக்கு வைப்பீங்களோ ஆமா ஆட்டுக்கு இது குட்டிகளுக்கு கொடுக்கணும்னா என்ன தீவனம் கொடுப்பீங்க நல்லா அரிசி ரொம்ப தின்னா ஒண்ணுச்சியா தான் ஒண்ணுச்சா ஒண்ணுது ஒண்ணுச்சா சிலர் அரிசி தின்னா கம்ப்ளைண்ட் இருக்காங்களா அதான் கேட்டேன் 3 மாசம் வீட்டு இருக்கு 1 மாசம் உங்களுக்கு வயசு என்னாச்சு வயசு 60 வயசு 60 வயசுல ஆடு வளர்க்கணும்னு ஆசைனா அன்னைக்கு சந்தைக்கு வந்து இல்ல டாப் கிடாங்களா இல்ல டாப் கிடாயினே சரியா இருக்காதா ஆமா அங்க சாயல் விடு போகுது செவல்பட்டி எதுக்கு போகுது அறுப்புக்கு தான் அறுப்பு அறுப்புக்கு ஆமா ஏதோ ஃபங்க்ஷனுக்கா கல்யாணம் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு தான் கல்யாணம் வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு தான் 44 ரூபாய் சொன்னாங்க 3 சேத்தா இல்ல இல்ல இந்த 2 கிடாய் ஜோடி ஆமா
இப்ப 38க்கு முடிஞ்சிருக்கு. 38 ரெண்டு கிடாய், காக்கடாய் தனியா முடிஞ்சிருக்கு. அது காக்கடா வேற 17,000 அந்த இருக்கு வரும். ஒரு கிடா மட்டும்னா அந்த கிடாய் கறி மதிப்புல இதுல ஒண்ணு ஒண்ணு எவ்வளவு இருக்கு வாய்ப்பு? 1-25-20 அப்படிதான் பாத்துருக்கேன். பெரிய கிடாய்கள் எல்லாம் வந்திருக்கா? நல்லா ஆ வந்திருக்கு வந்திருக்கு. இன்னைக்கு விலை கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல குறவு தான். ஆமா மீடியமா தான் இருக்கு. ஆமா ஆமா. இந்த கறி எப்படி இருக்கு டேஸ்ட்லாம்? கறியில சூப்பரா இருக்கு. காய் அடிச்சு கிடாயில20 இது அதெல்லாம். ஆமா 20-25 வைக்க மழை பெறும். அந்த ரேஞ்ச் ஆயிரும். ஆமா ஆமா. நல்ல நீள உயரம் ஜம்மு இருக்குண்ணா. இது என்ன ரகம் என்ன உங்க ஆடு? சீனிப்பள்ளையாடா இல்லாட்ட கேரளாடுன்னு சொல்லுவாங்களா? அது கிடையாது, நம்ம ஏரியாவில் மாட்டு வளர்க்கலாம். ₹17,000 எடுத்துக்கலாமா? 6 மாதங்கள் 4 மாதம் இது ஒரு பிரியத்துல வாங்கியிருக்கோம். சரி இருந்துட்டு போகுது வீட்டுல அப்படின்னு வளர்க்கறது. எத்தனை ஆடு வளர்க்கீங்க அண்ணாஜி? ஆமா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது. இதான் புதுசா வளர்க்கீங்க? ஆரம்பமே மூலியில தான் வாங்குவீங்க? ஆமா. என்ன பிளான் இது? எவ்வளவு நாள் வளர்க்கலாம் ஏதாவது ஐடியா உண்டா? அந்த கோயிலுக்கு ஒரு 6 மாதம் வளர்க்க வேண்டியதான். ஒரு அந்த கொடையில கொண்டாந்து கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா. ஓஹோ, இது கோயிலுக்கு போகாது, மூலிக்காது. எவ்வளவு கறிக்கு தான் போகும்? இது 14 வாங்கியிருக்கு. 14 கறி மதிப்பு எவ்வளவு இருக்குல்ல? ஒரு 16-17 கிலோ வரும். ₹15,000 விவசாயியா வியாபாரியா? நீ விவசாயி? விவசாயி தான். வளர்க்கறதுக்கு இடம் எல்லாம் இருக்கா? எல்லா வசதியெல்லாம் இருக்குங்களா? எல்லா வசதியும் இருக்கு. தோட்டக்கிட்ட ஏதாவது உண்டா? இல்லாட்டா தோட்டம்லாம் கிடையாது, நார்மல் வசதி. வீட்டிலே போட்டு தான் வளர்ப்பீங்க? வீட்டில் போட்டு வளர்க்கணும். வச்சு வளர்க்கணும். தீவனங்கள் ரெடி பண்ணிட்டா? ரெடி ஆச்சு. ரெடி ஆச்சு. நான் ராமேஸ்வரத்துலேருந்து வந்துருக்கோம். ராமேஸ்வரம்? ராமேஸ்வரம். ஓகே, எத்தனை வாங்கியிருக்கீங்க? மொத்தம் இதுல வந்து 3-6 வாங்கியிருக்கோம். 6 இது உங்களுக்கு தானா? ஆமா, அது எங்களுக்கு தான். என்னாச்சு, பொடிஸ் பொடிசா வாங்கியிருக்கீங்களா? பொடிஸ் பொடிசா ரேட்டு கம்மியா இருக்கு. பொடிஸ் பொடிசா வாங்கினா பெருசுல ரேட்டு கூட இருக்கு. ரேட்டு ரொம்ப கூட இருக்குது. நம்மளுக்கு வந்து நம்ம வாங்கி வளர்க்கறதுக்கு சரியா இருக்கு. குட்டி இந்த 4 குட்டி 6000 வாங்கி வச்சிரும். ஒரு குட்டி 1500 தானா? ஆமா 1500 அந்த ரேஞ்சில. எதுல போட்டு கொண்டு போவீங்க? கொண்டு போறது வண்டியில? குட்டி வாங்கியிருக்கோம், நிறைய வாங்கியிருக்கோம். வண்டியில ஒரு 10 குட்டி நிக்குது. எல்லாம் இளைஞர்களா வந்திருக்கீங்கன்னா? ஆமா. ஆடு வளர்ப்புல இறக்கியாச்சு திடீர்னு? ஆமா. எப்படி ஜெயிக்கலாமா இதுல? ஜெயிக்கலாம், முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். கொஞ்சம் வருது. வந்திருக்கா? அங்க எட்டயபுரத்துல வந்திருக்கேன்.
பெரிய குட்டி வந்திருக்கு, இது சின்ன குட்டி கொடிக்குட்டி. இது நம்ம வீட்டில் வளர்த்து கொண்டு போய் கோயிலுக்கு போடுவோம். எல்லா வருஷமும் இதே மாதிரி தான் வளர்த்து கொடுப்பீங்களா? ஆமா. இப்படி கருத்து குட்டி எப்படி உங்களுக்கு இன்னைக்கு வேலை எப்படி தெரியுது? குறைவா தெரியுதா? இது கொஞ்சம் கூட தான், கோயிலுக்குனால ஒன்றும் பிரச்சனை. உங்க மதிப்பு அப்ப இதுல எவ்வளவு ரேட்டு? இது 3 ரூபாய்க்கு வாங்கலாம். 3 ரூபா தான், 1500 ரூபா கூட. தம்பி இது எதுக்காக கொண்டீங்க? வியாபாரத்துக்கு கொண்டு வந்தீங்களா, வாங்கிட்டு போறீங்களா? வியாபாரத்துக்கு கொண்டு வந்ததுனே. கொண்டு வந்த கடை தான். கொண்டு வந்த கடை. என்ன கலர் இது ஸ்பெஷலா? புளியம்பூர் கடை. புளியம்பூர் கடை. உடனே அடிச்சதா அடிக்கலையா? காய் அடிக்காதடா. அடிக்கல. ஆட்டுக்காக. ஆட்டுக்கு தான் ஸ்பெஷல். ஆட்டுக்கு ஸ்பெஷல். விவசாயியா வியாபாரியா நீங்க? விவசாயம் தான் பண்றோம். இளமோனம் கிராமம். 17 ரூபா சொன்னோம். எவ்வளவு ரூபாய் கேட்டாங்க? 14 500 ரூபாய் கேட்டாங்க. 14 500. நான் சொன்னேன் 15 ரூபாய்க்கு கொண்டு போறேன். 500 ரூபா வித்தியாசம் தான். 500 ரூபா இல்ல, வீட்டுல இந்த கடை கிடந்தா நல்லது. அது வர்க்க எடுத்துக்கலாம். இதை வச்சு நல்லா வயசுலாம் எப்படிமா இதுக்கு? 4 பல்லு கடை. 4 பல்லு 2 வருஷம். ஆட்டுக்குன்னா சரியான இது தான். அடுத்த வருஷத்துல இன்னும் 2-3 மாதம் கழிச்சு வித்தோம்னா எப்படி கூட நல்லா விளைக்கும். தை மாசத்தோட நல்லா விளைப்போம். அதான் வீட்டுக்கு கொண்டு போறது. சரி, 15 ரூபாய்க்கு வாங்குதான் வச்சுக்க, அவங்களுக்கு என்ன லாபம்? 15 ரூபாய்க்கு வாங்கினா அடுத்த தேதியில வைக்கும்போது 17 ரூபாய்க்கு விற்பாங்க. என்ன குட்டிகள் இருக்கு? வீட்டுல போட்டு வளர்ப்பாங்க. பெண்கள் எப்படிமா அந்த தொழில இறங்கலாமா, ஜெயிக்கலாமா? அவங்க எப்படி ஜெயிக்கலாம்? ஆடு பிடிச்சு ஜெயிக்கலாம். 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 ஓகே. எட்டயபுரத்து பக்கத்துல நல்ல பெண்கள் சம்பாதிக்காங்க. ஆமா. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா செய்யலாம். செய்யலாம். நல்ல தொழில் தான். நீங்க எத்தனை வருஷமா பண்றீங்க? நாங்க இப்ப புதுசா தான் படிக்கோம். குட்டிலாம் நல்லா திருப்தியா? ஜம்மு இருக்கு. எந்த ஊரு கரெக்டா? கோயில்பட்டியில இந்திராநாத். இது வந்து நான் வித்துருக்கேன். உங்க சொந்த குட்டி தான்? ஆமா, வியாபாரம் வாங்கிட்டு கொண்டு வந்து வித்துருக்கேன். சோடி வந்து 5500 ரூபாய்க்கு வித்துருக்கேன். விலை உண்மையிலதான் குறவ மாதிரி. உண்மையிலே குறவ மாதிரி தான் இருக்கு. குட்டி வாங்க உண்மையில அந்த விலைதான். மலைக்கு வாடிட்டோம் கொஞ்சம். ஆமா, குட்டி ஆனா நல்லா இறகரா திங்கும், நல்லா இருக்கு. 5500 ரூபா தான். சிறுசும் பெருசுமா இருக்கு. என்ன குட்டிகள்? இதெல்லாம் நம்ம கிடாய் குட்டி எல்லாமே. என்ன ரகங்கள்? எல்லாம் நம்ம வேலையாட்டு ரகம் தான். வேலையாடு கொடியாடு தான். கொடியாடு தான். நல்லா வளருமா இது? இது நல்லா வளரும். இதோட தாயாடுலாம் நல்ல உயரமான ஆடுங்க. உயரம் கணசம் நல்ல நல்ல குட்டியில வரும். ஓகே. எந்த ஊருக்கு போகுது இது? இது வந்து இப்ப நம்ம குறிச்சால பக்கத்துல தான் சிந்தலக்கட்டை போகுது. சிந்தலக்கட்டை. அது தெரிஞ்சாலு எனக்கு வளர்ப்பு கொடுங்க, நாங்க கொடுத்தாச்சு, சாப்பிடட்டும். நாளைக்கு இந்த குட்டி அவங்க வளர்த்து விற்கும் போது நம்மளுக்கு தான் கொடுப்பாங்க. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க. மனசு புரிஞ்சு நம்மள தவிர யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு 500 ரூபா குறைச்சு கொடுத்தாச்சு. 1000 ரூபா குறைச்சு கொடுத்தாச்சு. பாருங்க தை மாசம் எப்படி இருக்கும்? அதனால பறக்குங்களா கேக்க. தை மாசம் எங்க இப்போ ஆடு குட்டி எல்லாம் மேய்ச்சல் கிடக்கு. மேய்ச்சல் கிடக்கா? பட்டிக்காட்டுல யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு கொடுப்போம் கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்கு. அதுதான் அன்னைக்கு அந்த சிறந்த ஆடுல ஒண்ணு ரைட்டியா ஜம்முன்னு இருக்குன்னா? ஆமாச்சு. எவ்வளவு சொல்லுதீங்க? சொல்ல வர 17000 சொல்லுதீங்க. 17. ஆமா. ஆடு சென்னையா இருக்கா? நேர சென. அப்படி 5 மாசம் சேர்ந்தாலும் 4 நாளையா? 5 மாசம் சென்னையா? ஆடா அப்படின்னா பல் சேர்ந்துருக்கியா? பல் சேர்ந்துட்டு. பல் சேர்ந்துன்னா எத்தனை வருஷம் வளர்க்கலாம் அண்ணாஜி? அதுன வளர்க்கலாம். 4-5 வருஷம் வளர்க்கலாம் அண்ணாஜி. 15 ரூபாய்க்கு வாங்குதாங்களோ வச்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன லாபம்? இவ்வளவு நாள் எடுக்கலாம் போட்ட அமௌண்ட. ஒரு 6 மாதத்துக்கு வளர்க்கணும். 6 மாதத்துக்கு வளர்த்தா 2 குட்டி போட்டுச்சுன்னா குட்டி 10-10 ரூபாய்க்கு குத்துரும். ஏடா அந்த 6 13 ரூபாய்க்கு ஆடு பிரிச்சு விற்கும். ஆடு லாபம் தானே? விராடா நல்ல வர்க்கம் தானே? இது கன்னியா கொடியாடாஜி? கொடியாடு போத்துல ரெண்டு கோடு இருக்க. கொடியாடு கன்னியாடு ரெண்டு மிக்சடா? புளியம்பூர்ல சேர்ந்தது. புளியம்பூர்ல சேர்ந்த கன்னிப்போர். நீங்க எத்தனை கொண்டு வந்தீங்க, எத்தனை வச்சீங்க இன்னைக்கு? நானு சும்மா சிறுக்கும் ஒரு 7 தான் கொண்டு வந்தோம். 6 வித்துட்டு. ஆமா. கடைசி விலை எவ்வளவு குடிப்பீங்க? அவங்களுக்கு எப்படி லாபம்? அவங்களுக்கு ஒரு 2 மாசம் வளர்த்தா போதும். குட்டி 10-20 ரூபாய்க்கு லேசா போகும். மாசம் 1000 ரூபா தான் குட்டிக்கு. ஒரு குட்டிக்கு ஒரு மாசம் 1000 ரூபா, அதுதான் கணக்கு. ஆமா, அதான் கணக்கு. ஏதோ இது ஒரு 4 மாசம் குட்டி வரும். 4 மாசத்துல இப்படி வளர்ந்துருக்குன்னா? 4 மாசத்துல. என்ன தீவிரம் போட்டாலும் எடுக்குமா? சீனவர போட்டு எல்லாம் எடுத்து கொடி குட்டி எடுக்காங்க. சீனவர போட்டு அகத்தி கொலை துவரை இது போட்டாலும் எடுக்க ஒண்ணு செய்யாது. வயிற்று பிரச்சனை என்ன ரகங்கள் அனதி? இது வேலையாடு. வேலையாடு கொடியாடு. சோளப்பூர். சோளப்பூர். ஓகே. உடனே அடிச்சாச்சா? இங்க வந்து வாங்கினதான். இது ரெண்டு ஒண்ணு இங்க வந்து வாங்கி கொடுத்தாச்சு. ஒரு 500 ரூபா கிடைச்சா இல்லன்னா கொஞ்சம் 2 மாசம் தோட்டம் இருக்கு, அகத்தி குளம் இருக்கு, ரெண்டு வளர்த்தாச்சுன்னா குட்டிக்கு 1000 ரூபாய் போதும்.
கொண்டு வளர்த்துட்டு அடுத்த வாரம் கொண்டு வந்துடலாம். ஆமா, ஒரு மாசம் வளர்த்த போதும், அவசரம் கிடையாது. அவசரம் ஒண்ணும் கிடையாது இல்ல. ஆமா, தை பிறந்துருச்சு, அங்க சித்திரையில பொங்கல் ஆரம்பிச்சிருவாங்க, அது கூட்டிதான் வரும். கோயில் சீசன் ஆரம்பிச்சுட்டு அவங்க எல்லாம் கூடுவோம். சித்திரை வையாச்சு ஆடி ஆவணி புளியம்பூர் கலர்னா புளியம்பூர் கலர் தான் கலர் தான் கேக்காங்க.